வெல்கம் டு சதி பனலோலக் வாங்க நண்பர்களே எல்லாரும் ஒண்ணா போலாம் முயற்சி திருவினையாக்கும் முயன்றால் சாதிக்க முடியும் எங்க நாம போறோம் கிங் செஃபுக்கே ஹலோ தல தளபதீஸ் இன்னைக்கு வந்து நம்ம அஹியான் டின்னருக்கு வெளியே போகலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ எங்கடா போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் மைண்டில் ஒன்றும் தோணலை. ஸோ சரி நம்ம கூகுள்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தோம். கூகுளில் சர்ச் பண்ணால் அதில் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் காட்டுது. அதில் நம்ம முன்னாடி போய் சாப்பிட்ட கடையிலேயே பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் நல்லா இல்லையோ அந்த கடைக்கெலாம் நிறைய ஸ்டார்லாம் கொடுத்து வச்சுருக்கானுங்க. ஸோ அதை நாங்கள் நம்புறதா இல்லை. ஸோ இந்த ஏரியாவில் நம்ம லோக்கல் கை ஒருத்தர் ஃப்ரெண்டு இருக்காப்புல, அவர் வந்து இந்த கிசஸ் ஏரியாவில் தான் ரொம்ப நாளாக தங்கியிருக்காரு. சரின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்போம் அப்படின்னா அவர் தான் இந்த கிங் செஃப் ரெஸ்டாரண்ட்டை பற்றி சொன்னார். ஸோ நம்ம அஹியானை கூட்டிகிட்டு வந்தாச்சு. இப்போ அஹியான்னு பாருங்கள், அவர் ஸ்டார்ட் அப் குடிச்சிட்ருக்காரு. இது பேசிக்காகவே கேரளா ரெஸ்டாரண்ட்டுங்கிறதுனால மெயின் டிஷ் வந்து எல்லாமே காமனாக தான், நம்ம தமிழ்நாடு ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற எல்லா காமன் டிஷ்ஷஸ் தான் இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து சைட் டிஷ்ஷு டிஃப்ரெண்ட்டாக கேரளா ஸ்டைலில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணோம். இது பாருங்கள், இது வந்து கேரளா பீஃப் கறி. இது வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே பண்ணியிருக்காங்க. என்ன ஒரு செமி கிரேவியாக. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா கேரளா பொறுத்தளவு தேங்காய் வந்து எல்லாத்துலேயும் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸை பிடிக்கும். எந்த ஒரு டிஷ்ஷை எடுத்துக்கிட்டீங்கனாலும் இதுலேயும் அப்படியே இந்த தேங்காய்லாம் கட் பண்ணி துண்டு துண்டாக போட்டிருக்காங்க. சரி வாங்க சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி டேஸ்ட் இருக்குது அப்படின்ட்டு. அஹியான் வந்து இன்னொரு டிஷ்ஷு அவர் ஸ்பெஷலாக ஆர்டர் பண்ணார். இது பேர் வந்து அம்மூர் ஃபிஷ்ஷு பொளிச்சது அப்படின்னு சொல்கிறாங்க கேரளா பாஷையில். இது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம அஹியானுக்குன்னே ஆர்டர் பண்ணி வந்தது. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஐட்டம்னே சொல்லலாம். வாழை இலைக்குள்ளே அந்த ஃபிஷ்ஷை வச்சு பண்ணியிருக்காங்க. பட் இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணதே கிடையாது. ஃபஸ்ட் டைமு நம்ம ஊர்லலாம் இந்த மாதிரி கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் எங்கே போய் தேடினாலும் பாருங்கள் இந்த ஃபிஷ்ஷு தான். அம்மூர் ஃபிஷ் பொளிச்சது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டலில் கேட்டால் தெரியும் கிடைக்கும். வாங்க நெக்ஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நம்ம அஹியான் வந்து ரொம்ப ஈகராக இருக்கார் இந்த ஃபிஷ்ஷை சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், ரவி சொன்ன மாதிரி எனக்கு இந்த ஹாமூர் ஃபிஷ், எனக்கு இந்த ஃபிஷ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்குதான் அதாடிட்ட வந்து ஆர்டர் பண்ண சொன்னேன். வாழையில எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க. சரி வாங்க நாங்க வந்து டேஸ்ட் பார்த்து சொல்லுறோம். எனக்கு ஃபிஷ் ரொம்ப ரொம்ப நிறைய பிடிக்கும். அதுக்குள்ள இருக்கிற முள்ளு தான் எனக்கு சாப்பிட பயமா இருக்கும், சாப்பிட மாட்டேன். மாமாடா வந்து முள்ளு பார்த்தா கூட்டாங்க. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அஹியான் சொன்ன மாதிரி இந்த ஹமூர் ஃபிஷ் வந்து நம்ம ஊரில் அதிகமாக பார்க்க முடியாது. இங்கே வந்து எல்லா ஹோட்டல்லையுமே ஸ்பெஷலாக கொடுக்குறாங்க இதை செஞ்சு. அதனால அஹியான் இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷலாக ஆர்டர் பண்ணாப்புல அவருக்காண்டி அவங்க நல்லா செஞ்சு கொடுத்தாங்க. மற்றபடி பரோட்டாலாம் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது, நம்ம சேம் தமிழ்நாடு ஸ்டைலில் அந்த அதுக்கு வாங்கின சைட் டிஷ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த பீஃப் கிரேவியும் சரி ஹமூர் ஃபிஷ்ஷும் வந்து ரொம்ப ஸ்பெஷலாகவே செஞ்சு கொடுத்தாங்க. ஏன்னா அதை என்ஜாய் பண்ணி சாப்பிட்றாரு பாருங்கள். அவருக்கு முள்ளுனா பா, அதனால் ஆர்டர் பண்ணும்போது இந்த ஃபிஷ்ஷில் எந்தளவுக்கு முள் இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் கொஞ்சம் யோசித்தோம். பட் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. சென்ட்ரு முள் தான், பாக்கியெல்லாம் நார்மலாக தான் இருந்தது. ஸோ அஹியான் சாப்பிடவும் ஈஸியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இது கேரளாவோட அந்த அப்பம் ஆர்டர் பண்ணோம். ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டு அதுவும். அதுக்கும் அந்த பீஃப் கிரேவிக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல காம்பினேஷன். அப்பம் வந்து செகண்ட்ரியாக தான் ஆர்டர் பண்ணோம். சரி நம்ம ஃபஸ்ட்டு பரோட்டாவில் ட்ரை பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது ஒரு நல்ல டேஸ்ட்டு. அப்பம் வந்து அந்தளவுக்கு ஹெவி ஃபுட் இல்லை. ஸோ நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணோம். நான் சாப்பிட்டாச்சு. இப்போது அஹியான் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ண வந்துட்டார். ஒரு நல்ல சாப்பிட்ட திருப்தி இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா வெரி குட்னே சொல்லலாம். இந்த ரெஸ்டாரண்ட்டை பொறுத்தளவுக்கு கேரளின் ஸ்டைல் தான், ஃபுல்லாக எல்லாம் கேரளின் ஸ்டாப் தான். பட் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்னே சொல்லலாம். இன்னும் நான் எக்கச்சக்க வெரைட்டிஸ் இருந்தது. நாங்கள் ட்ரை பண்ணது இது மட்டும்தான்.
ஸ்பைஸியாகவும் இல்லாமல் ஒரு நல்ல செஞ்சுருக்காங்க. ஓவராலாக ரெஸ்டாரண்ட்டை பற்றி சொல்லணும்னா வெரி குட்னே சொல்லலாம். கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணுங்கள். இந்த அந்த கிங் செஃப்க்கு நியர்பையில் இருக்க ஒரு நியூ மச்சி, அதை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இது வந்து மொஹேசினா கிசஸ்னு சொல்லுவாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டோட லொக்கேஷன் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், வர்த்தபிள். ஸோ நல்லபடியாகவே டின்னர் முடிஞ்சு இப்போது பேக் டு ஹோம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see next video. Until then, this is Ahyan and Rafi signing off. Bye-bye. Good night.